ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பேசுகிறேன், சாம்பிள். இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரி, என்னென்னு சொன்னாக்கா, இது மியூசிக்குன்னு மாத்திரம் இல்லை, எதுக்கு வேணாலும் நீங்கள் அதை அப்ளை பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். மீன்ஸ் ப்ராக்டிஸ், ரெகுலர் ப்ராக்டிஸ், பிளான்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இங்கே நோட்ஸ் கொடுக்குறத காட்டிலும், டீச்சர்ஸ் சொல்லி கொடுக்குறத காட்டிலும், நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் தென் த நோட்ஸ் அண்ட் டீச்சிங்ஸ், யுவர் ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் தயவு செய்து சொல்லிக் கொடுக்குற நோட்ஸும் சொல்லிக் கொடுக்குற பாடங்களும் நீங்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து இது நல்லா உங்கள் மனசில் எடுத்துக்கங்க. ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் பிளான்டு ப்ராக்டிஸ். ஸோ அதனால் வந்து நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டா கூட ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சு உங்களை கற்றுக் கொடுக்குறதும் ஒரு டீச்சருடைய ஒரு முக்கியமான வேலையாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை, உங்களை பயிற்சி செய்ய வைக்கிறது. ஸோ நீங்கள் ரெகுலராக வரும்போது நீங்கள் அது பயிற்சி செய்ய முடியும். ஸோ அதனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 20 to 30 minutes, நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம், 20 to 30 minutes நீங்கள் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ப்ராக்டிஸ்க்காக. அதாவது ஒரு எக்ஸசைஸ்க்கு, அதாவது ஒரு சீக்கிரம் முடிச்சிங்கன்னு சொன்னாக்கா ஒரு லெசனுக்கு குறைஞ்சபட்சமாக, ஓகேங்களா? ஒரு எக்ஸசைஸ் இல்லைனாக்கா ஒரு லெசன் அப்படி வச்சுக்கிங்களா. இது வந்து நான் சொல்கிற இந்த ரெகுலர் ப்ராக்டிஸ் வந்து இந்த அளவு வந்து இந்த 20 to 30 minutes வந்து பேசிக் நோட்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு, ஒரு பேசிக்காக நீங்கள் கீபோர்டு ப்ராக்டிஸ் வாசிக்கிறதுக்காக தான், ஓகேங்களா? அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 2 hours 3 hours வந்து 2 times இந்த டே நீங்கள் வந்து ஒரு நாளில் நீங்கள் 2 முறை அதுபோல் 2 hours 2 hours நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அதனால் ஒரு பேசிக் லெவலில் நீங்கள் ரெகுலராக இப்போ நீங்கள் அதை கற்றுக்க வரீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் 20 to 30 minutes நீங்கள் குறைஞ்சபட்சமாக தினமும் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் உங்களை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறதுனாலையோ இல்லை நிறைய கேட்டுக்கிறதுனாலையோ அது உங்களுக்கு எந்த அப்ரோச்சும் தராது. அதனால் நீங்கள் வீடியோவை பார்த்துட்டு, ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அந்த பயிற்சிகளை குறைஞ்சபட்சம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 20 to 30 minutes நீங்கள் தினமும் நீங்கள் வந்து அந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறம் அடுத்த எக்ஸசைஸுக்கு போங்க. முடிச்சிட்ட பிறகு தான் நீங்கள் அடுத்த எக்ஸசைஸுக்கு போகணும். முடிக்கலையா திருப்பி நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற முக்கியமான பாடம். இதை வந்து ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க. ஸோ பயிற்சி தான் நம்ம தானே ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தயசி அதை ரொம்ப அஜாக்கிரதையாக நீங்கள் இருக்காதீங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் ரெகுலர் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். இதை வந்து நீங்கள் நிறைய பேர் என்ன செய்வோம், தொடக்கத்தில் ஆர்வ கோளாறு என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அப்படியே 2 hours 3 hours ஒரு நாளைக்கு அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2 days 3 days தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வளோ நேரம் அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, அப்படியே குறைஞ்சிட்டு ஒரு வாரத்தில் விட்டுடுவாங்க. இல்லை ஒரு சிலர் கொஞ்சமாக அவங்க தாக்கு பிடிச்சி 1 month விட்டாங்க, பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ராங்காக உள்ள போய் நிற்காது. அதனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்கிட்டா கூட ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 20 to 30 minutes ஒரு எக்ஸசைஸ் முடிச்சுடுங்க. அது வரலையா உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாக்கா, நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஆனால் ஞாபகம் வச்சுங்க ஒரு நாளைக்கு 20 to 30 minutes. இது வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ். அதே போல் நீங்கள் அதே நேரத்தை மேக்ஸிமம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நைட்டில் தான் நீங்கள் 10 மணிக்கு தான் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாக்கா, அதே போல் நைட்டு 10 மணிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதான் பிளான்டாக இருக்கணும், ஓகேங்களா? அந்த டைம் டேபிள் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இல்லை காலையில் எழுந்துச்சு தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாக்கா, அதே டைமிங் மேக்ஸிமம் அதே அந்த டைம் ஷெடியூல் நீங்கள் மாற்றாமல் அதே டைமில் அந்த ரெகுலாரிட்டி, அந்த ரெகுலாரிட்டி உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா 1 month பேசிக்கான நீங்கள் ஒரு கீபோர்ட் பிளேயர் நிச்சயமாக மாற முடியும். அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த ப்ராக்டிஸை நீங்கள் முயற்சி பண்ணி இதை தொடர்ந்து செய்யுங்க, நிச்சயமாக நீங்கள் இதை கற்றுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னாக்கா, 4 6 8 9 15 இந்த 5 எக்ஸசைஸை இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். சரளி வரிசைகளில் நிலையா முடிச்சுங்க. 4 6 8
9 15 15 இந்த அஞ்சு எக்ஸசைஸ் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண போகலாம். அவள் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், என்ன அது 1 2 சொல்லி கொடுத்துட்டு அப்பமா 4 6 8 9 15 போகிறாங்களே அப்படின்னாக்கா அது இப்போதைக்கு உங்களுக்கு புரியாது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமா நான் சொல்கிறது நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அடுத்த பாடத்தில் நீங்கள் அதை ஈஸியாக நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். ஸோ இதை மொத்தம் நீங்கள் உங்கள் மைண்டில் எடுத்தீங்க, என்னாவது ஏன்டா அப்படி ஜம்ப் பண்ணுறாங்க, ஏன் அப்படி ஷஃபிள் ஆகுது அப்படி யோசிக்காதீங்க. ஆஸ் எ டீச்சராக நான் உங்களுக்கு சொல்கிறது இதுதான். இப்போது 1வது 2வது படம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, சரளி வரிசைகளுடைய 1வது 2வது படத்தை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா நெக்ஸ்ட்டு நாம் என்ன செய்ய பண்ணாக்கா 4 6 8 9 15 இந்த எக்ஸசைஸை இந்த செகண்ட் லெசனில் நம்ம என்ன செய்ய போகிறோம் கற்றுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ இதை உங்கள் மனசில் வச்சுட்டு ஒரு எக்ஸசைஸ் முடிச்சப்பெல்லாம் நீங்கள் அடுத்த எக்ஸசைஸ்க்கு போகணும் அப்படிங்க ஒரு பாடத்தை வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். லெட்ஸ் கோ டு ப்ராக்டிகல்.